நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஒரு 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள், புதுச்சேரி என மொத்தம் 40 தொகுதிகளிலும் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மாதம் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 10 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் வைக்கப்பட்ட கெஜ்ரிவால் தற்போது நீதிமன்ற காவலில் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் திகார் சிறையில் இருந்தபடி டெல்லியை ஆட்சி செய்ய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுமதி அளிக்க கோரி டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கறிஞர் ஸ்ரீகாந்த் பிரசாத் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரது மனுவில் ஊடக நிறுவனங்களில் கெஜ்ரிவாலின் ராஜினாமா மற்றும் டெல்லியில் ஜனநாயக ஆட்சியை அமல்படுத்துவது போன்ற செய்திகள் வெளியாவதை கட்டுப்படுத்த உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருந்தபடி காணொலி வாயிலாக அமைச்சரவை கூட்டத்தை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறையில் இருந்து ஆட்சி செய்ய முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ அரசமைப்பு சட்டத்தில் எவ்வித தடையும் இல்லை என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி பேசும்போது அட்டுழியங்களுக்கும் அநீதிக்கும் எதிராக மக்கள் நிற்கிறார்கள், இதற்கு இந்த மாபெரும் கூட்டமே சான்று, இன்று ராமநவமி, அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், தேர்தல் பத்திரம் ஒரு வெளிப்படையான திட்டம் என பிரதமர் மோடி கூறுகிறார், பிறகு ஏன் நன்கொடையாளர்களின் பெயர் ரகசியமாக வைக்கப்பட்டது, விவசாயிகள், பெண்கள், இளைஞர்களின் பிரச்சனைகள் பிரதமர் மோடி கண்டுகொள்ளவில்லை, இன்று ஒரு விவசாயி 10,000 ரூபாய் கடனுக்காக தற்கொலை செய்து கொள்கிறார், மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் ஊழல் செய்யாமல் தேர்தல் நடத்தினால் பாரதிய ஜனதா கட்சி 180க்கும் குறைவான தொகுதிகள் மட்டும் வெற்றி பெறும் என கூறினார். ராமர் கோவிலில் இன்று ராம்நவமி விழா கோலாகலமாக நடத்தப்பட்டு வருகிறது. ராம்நவமி விழாவின் 9ஆம் நாளான இன்று சூரிய அபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. சரியாக 12:16 கோவில் கருவறையில் உள்ள ராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நடைபெற்றது. சூரிய ஒளி ராமரின் நெற்றியில் நேரடியாக விழும் அளவிற்கு நேர்த்தியாக வடிவமைத்துள்ளனர் ராமர் கோவில் வடிவமைப்பாளர்கள். கண்ணாடிகள், லென்ஸுகள் கொண்டு இந்த வடிவமைப்பு செய்யப்பட்டதாக கூறுகின்றனர். மேலும் இந்த சூரிய ஒளி ராமரின் நெற்றியில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவு விழும்படியாக வடிவமைத்துள்ளனர். அதே போல இந்த நிகழ்வு சுமார் 5 நிமிடம் நீடிக்கும் என தெரிவித்தனர். 5 நிமிடமே நீடிக்கும் இந்த அரிய நிகழ்வை காண ஏராளமான பக்தர்கள் ராமர் கோவிலில் கூடினர். கோவில் கருவறைக்குள் நடைபெறும் இந்த நிகழ்வை பக்தர்கள் பார்க்கும்படியாக சுமார் 100க்கும் மேற்பட்ட எல்இடி திரைகளை கோவில் நிர்வாகம் அமைத்தது. ராமர் கோவில் திறந்த பின் நடைபெறும் முதல் அபூர்வ நிகழ்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வரும் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ளது. இந்த நிலையில் பிரபல சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் வெளியிட்ட 4 பதிவுகளை குறிப்பிட்டு தேர்தல் நடத்தை மீறியுள்ளதால் அதனை நீக்குமாறு எக்ஸ் நிர்வாகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதற்காக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளை அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட 2 பதிவுகளையும் ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பீகார் துணை முதலமைச்சர் சம்ராத் சௌத்ரி ஆகியோரின் 2 பதிவுகளை நீக்கக்கோரி எக்ஸ் நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பியது. நாடாளுமன்ற தேர்தலில் பணப்பட்டுவாடை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் தொடர்புடைய இடங்களில் தேர்தல் ஆணையம் தீவிர சோதனை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வத்தின் நெருங்கிய ஆதரவாளரும் பாஜக ஓபிசிஐ மாநில செயலாளருமான வெங்கடேஷ் என்பவரின் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். பணப்பட்டுவாடா தொடர்பாக எழுந்த புகாரின் அடிப்படையில் பாடியநல்லூரில் உள்ள வெங்கடேசனின் வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.